இந்த பெயரை பெண் குழந்தைகளுக்கு வைப்பது சோழர் காலத்தில் பொதுவான ஒரு வழக்கம். குந்தவை என்றால் தெலுங்கு மொழியில் லக்ஷ்மி. திருமாலுக்கு முகந்தன் என்ற பெயரும் உண்டு. திருமாலை குந்தன் என்றும், லக்ஷ்மியை அதாவது குந்தனோடு மனைவியை குந்தவை என்றும் ஆந்திராவில் சொல்வார்கள். மாமன்னர் ராஜராஜனின் காலத்தில் மூன்று குந்தவைகள் இருந்தார்கள். முதல் குந்தவை வீமன் குந்தவை. சோழர் வரலாற்றில் குறிக்கப்படும் முதல் குந்தவை இவர். மேற்கு கங்கை மன்னர் முதலாம் பிருத்விபதியின் மகளே இந்த குந்தவை. மல்லாதேவாவின் மகனும் வாரிசுமான பாண இளவரசர் முதலாம் விக்ரமாதித்யா என்கின்ற அரிஞ்சய சோழனை திருமணம் செய்தார். அரிஞ்சய சோழன் வீமன் குந்தவையை திருமணம் செய்த பிறகு அடுத்த சில வருடங்களில் வைதும்ம அரச குலத்தைச் சேர்ந்த கல்யாணியை திருமணம் செய்து கொண்டார். அரிஞ்சய சோழனுக்கும் கல்யாணிக்கும் பிறந்தவரே சுந்தர சோழன். இவர்தான் ராஜராஜனின் தந்தை. முதலாம் குந்தவை திருவள்ளத்தில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு பல பொருட்களை கொடையாக கொடுத்துள்ளார். இரண்டாம் குந்தவை அரசிலம் குமரி இளைய பிராட்டி என்று மக்களால் போற்றப்படும் மாதரசி. அழகும் விவேகமும் பெற்ற ராஜதந்திர இளவரசி. சுயமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து காட்டியவர் இவர். சுந்தர சோழன் செம்பியன் குடியினர். அவரது மனைவி மாதேவி சங்க காலத்தில் வாழ்ந்த திருமுடிக்காரி போன்ற பெருமக்கள் வழிவந்த மலையமான குடியைச் சேர்ந்தவர். இவர்களுக்கு இரண்டாம் குந்தவை நாச்சியார் பிறந்தார். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் உள்ள பாச்சில என்கின்ற கோபுரப்பட்டி ஊரில் உள்ள கல்வெட்டு குந்தவை நாச்சியாரின் பிறப்பை பற்றி தெரிவிக்கின்றது. திரு அவிட்டம் நட்சத்திரத்தில் குந்தவை நாச்சியார் பிறந்தார். இவரது பிறந்த நாளான திரு அவிட்டம் நட்சத்திரத்தில் ராஜராஜனின் 21வது ஆட்சி ஆண்டு முதல் மேல்பாடியில் உள்ள அவனீஸ்வரர் கோயில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்ததை அவனீஸ்வரர் கோயில் கல்வெட்டு கூறுகிறது. சுந்தர சோழன் தனது பெரிய தாயாரான வீமன் குந்தவையின் நினைவை போற்றியும் அவர் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தவும் தனது மகளுக்கு குந்தவை என்று பெயரிட்டு அழைத்து வந்தார். குந்தவைக்கு மந்தாகினி, ஆழ்வார் பரந்தகன், குந்தவை பிராட்டியார், வல்லவரையர், வந்தியத்தேவர், மாதேவர், மாதேவியார், உடையார், பொன்மாளிகையில் துஞ்சிய தேவர் திருமகளார், ஸ்ரீ பராந்தகன் குந்தவை பிராட்டியார் என்று சோழர்களின் கல்வெட்டுக்களும் சிப்பேடுகளும் குறித்து வருகின்றன. குந்தவை கீழே சாளுக்கிய அரச மரபைச் சேர்ந்த வந்தியத்தேவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இளவரசிகளின் நடுவே வித்தியாசமானவராக விளங்கினார் இந்த குந்தவை. தன் தகப்பன் மேலும் தமிழின் மீதும் கடவுள் மீதும் கொண்ட பாசத்தையும் நேசத்தையும் விட சோழ தேசத்தின் மீது அளவு கடந்த பற்றுள்ளவராக இருந்தார். சோழ தேசத்தின் நலனுக்காக எதையும் இழக்க துணிந்தவராகவும் இருந்தார். குந்தவை பிராட்டியார் சுந்தர சோழனின் மகள், ஆதித்த கரிகாலனின் தங்கை, ராஜராஜ சோழனின் அக்கா, வீரன் வல்லவராயர் வந்தியத்தேவரின் மனைவி, ராஜேந்திர சோழனின் அத்தை என அனைவரிடமும் பாசமான ஒரு அங்கமாக வாழ்ந்தவர். தன்னை தன் சுய அடையாளங்களை கொண்டு நிறுவிக்கொண்டவர். இரண்டாம் குந்தவை அதாவது குந்தவை நாச்சியார் வந்தியத்தேவனை மனம் புரிந்தது காதல் ஒரு காரணம் என்றாலும் மற்றொரு முக்கிய காரணம், திருமணத்திற்கு பிறகு தன் நாட்டை விட்டு போன மற்ற இளவரசிகளைப் போல தான் செல்லக்கூடாது என்ற ஒரு வலுவான காரணம்தான். தன் இன்னுயிர் நீங்கும் வரை இந்த சோழ மண்டலத்தில் தான் வாழ்வேன் என்ற முடிவில் உறுதியாக இருந்தார். கடைசி வரை அப்படியே வாழ்ந்தும் காட்டினார். மற்ற இளவரசிகளைப் போல உருவாக்கப்பட்ட வரையறுக்குள் குந்தவையின் வாழ்க்கை இருக்கவில்லை. அவர் தம் மொத்த வாழ்க்கையையும் மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது. தன் மூத்த சகோதரர் ஆதித்த கரிகாலனின் மர்ம மரணம், அதன் பிறகு அந்த துக்கத்திலேயே உயிர்விட்ட தந்தையின் மரணம், உடன்கட்டை ஏறிய தாயின் மரணம், இவையெல்லாம் துயரத்தையும் பாரத்தையும் ஏற்படுத்தியது. மூத்த சகோதரனின் இறப்புக்கு பின்பு அடுத்த வாரிசாக இளைய சகோதரனின் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்த தலைமறைவு வாழ்க்கை இன்றியமையாதது. குந்தவை தனது வாழ்நாளில் சந்தித்த அரசியல் சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் அவருக்கு அதீத புத்தி சாதுரியத்தையும் அரசியல் சாணக்கியத்தனத்தையும் தோற்றுவித்தது. ராஜராஜனை அரியணையில் ஏற்றியதில் இருந்து அவரது ஆட்சிக்காலம் வரை சகலத்துக்கும் பின்புலமாக இருந்து
மதியூகத்துடன் செயல்பட்டவர் இந்த குந்தவை நாச்சியார். தனது அண்ணன் ஆதித்த கரிகாலன் மிகப்பெரிய வீரனாக இருந்தும், முன்கோபக்காரனாகவும் மூர்க்கனாகவும் இருந்தாலும், பெரிய வீரனாக பல நாட்டினை வென்று நாட்டை விரிவுபடுத்தினாலும், செயலில் நிதானம் ராஜதந்திரம் இல்லாமல் இருந்ததை எண்ணி கவலை கொண்டு ஆதித்த கரிகாலனை எச்சரிக்கையோடு இருக்கச் சொல்லியும் கேளாமல், ஆதித்த கரிகாலன் தனியாக கடம்பூர் மாளிகை சென்றதும், அங்கே சூழ்ச்சியாலும் நயவஞ்சகத்தாலும் அவரை படுகொலை செய்ததும் குந்தவை நெஞ்சில் ஆறாரணமாக ஆக்கிவிட்டது. தனது இளைய சகோதரர் ராஜராஜன் மட்டுமாவது மிஞ்ச வேணுமே என்ற எண்ணிய குந்தவை அதற்கான பொறுப்பை தனது தோளில் சுமந்து கொண்டார். ராஜதந்திரியாக திறம்பட்ட அமைச்சராக செயல்பட்ட அவர் தனது கணவரை உன்னதமான பொறுப்பில் இருக்கச் செய்து, அவரது மனமும் நோகாது தனது தம்பி ஆண்டாலும் ஆட்சி அதிகாரத்தை தன் கட்டுக்குள் வைத்திருந்தார். தனது தம்பிக்கு தனது நெருங்கிய தோழி வானதியை திருமணம் செய்வித்து நாடாலும் தம்பியை தன் கண் பார்வையிலேயே வைத்திருந்தார். யாரும் தான் ஆதிக்கம் செலுத்துவதாக நினைத்துவிடக்கூடாது, குற்றம் சுமத்திவிடக்கூடாது என நினைத்து தனது அன்பால் புத்தி சாதுரியத்தால் சற்றென்று சுதாரித்து சூழலுக்கு ஏற்ப சாதுரியமாக முடிவெடுக்கும் சூழலால் அனைவரின் இதயத்தையும் சூழலையும் வெல்பவராக இருந்தார் குந்தவை. சோழராஜ்யத்தின் மகோன்னதத்திற்கு அடிகூடிய தமிழ் பெரும் செல்வி இவர். ராஜராஜனுடைய புதல்வன் ராஜேந்திரனை எடுத்து வளர்த்தவரும் இவரே. ராஜேந்திரனை வீராதி வீரனாகவும் மன்னாதி மன்னனாகவும் ஆக்கிய தீரப்பெண்மணி குந்தவை பிராட்டியாரே. புத்தி சாதுரியம் மட்டுமல்ல, மிகுந்த தயால குணமும் உடையவர் இவர். பல தானங்களை கோயில்களுக்கும் ஆதார சாலைகள் எனப்படும் மருத்துவமனைகளை நிறுவி இலவச மருத்துவத்தை மக்களுக்கு முதன் முதலாக தந்தவர் குந்தவையே. ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு குந்தவை தேவி 10,000 களஞ்சி எடையுள்ள தங்கத்தையும், 18,000 களஞ்சி மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்களையும் கொடுத்துள்ளார் என்று பெரிய கோயில் சுவர்களும் தூண்களும் கூறுகிறது. குந்தவையின் ஆட்சியார் தனது தம்பியான ராஜராஜன் மீது கொண்டிருந்த அன்பை போலவே, ராஜராஜனும் தமது தமக்கியார் குந்தவையின் ஆட்சியாரின் மீது பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டிருந்தார் என்பதே. அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலில் நான் கொடுத்தனவும் நம் மக்கன் கொடுத்தனவும் என கல்வெட்டில் இடம்பெறும் செய்தியில் இருந்தது. ராதாபுரம் சிவன் கோயில். குந்தவை நாச்சியார் எழுப்பிய இந்த திருக்கோயில் 1000 ஆண்டு கால பழமை வாய்ந்தது. மேலும் இக்கோயில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். ராஜராஜ சோழனின் தமக்கையான குந்தவை நாச்சியாரால் தனது சகோதரரான ஆதித்த கரிகால சோழனின் நினைவாக ரவிகுல மாணிக்க ஈஸ்வரம் என்ற பெயரில் இக்கோயிலை எடுப்பித்தார். இத்தலத்து ஈசன் ராஜராஜனின் பெயரான ரவிகுல மாணிக்கம் என்னும் பெயர் கொண்டு ரவிகுல மாணிக்க ஈஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார். இத்தலத்தின் தற்போதைய பெயர் தாதாபுரம் என்று வழங்கப்பட்டாலும் இதன் வரலாற்று கால பெயர் ராஜராஜபுரம். குந்தவையின் ஆச்சியார் தனது திருவுருவச் சிலையையும் இக்கோயிலில் இடம்பெறச் செய்துள்ளார். இதற்கான சான்று இக்கோயிலின் தெற்கே உள்ள தேவக்கோட்ட மாடத்து அருகே குந்தவையின் ஆச்சியாரின் சிலை உள்ளது. சுந்தர சோழன், செம்பியன் மாதேவி, ராஜராஜன் உள்ளிட்ட அரச குலத்தோர் மட்டுமில்லாமல் சோழ நாட்டு மக்கள் அனைவரையும் அன்பையும் பெற்றவர் குந்தவை. அறிவும் அழகும் ராஜதந்திரமும் இந்த அபூர்வ ராஜகுலம் பெண்மணியாக திகழ்ந்தவர் குந்தவையின் ஆச்சியார். மூன்றாம் குந்தவை. இரண்டாம் குந்தவையின் சகோதரன் ராஜராஜ சோழன் தன் தமக்கை குந்தவையார் மேல் இருந்த அலாதி பிரியத்தின் காரணமாக தன் மகளுக்கு குந்தவை என்று பெயரிட்டார். அத்தையைப் போலவே ராஜராஜரின் மகள் மூன்றாம் குந்தவை சாளுக்கிய மரபு வேந்தனான விமலாதித்தனை மணந்தார். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.